குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் போயட்ரி. போயட்ரியில் எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். அந்த அளவிற்கு ஸ்பென்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் போயட். இவரை போயட்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவிஞர்களின் கவிஞன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எழுதின நிறைய விஷயங்களை மற்ற போயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால் இவரை போயட்ஸ் போயட்னு சொல்லுவாங்க. சாசரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்கிறோம், ஸ்பென்சரை த செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு மிக மிக முக்கியமானவர் எட்மண்ட் ஸ்பென்சர். எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படின்னாவே அவர் எழுதின எபித்தலாமியான், புரத்தலாமியான், த ஃபெய்ரி குயின், அமோரட்டி என்கின்ற சானட் கலெக்ஷன், த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், இதுதான் ஞாபகம் வரவேண்டிய புத்தகங்கள். எட்மண்ட் ஸ்பென்சர் 1552 எக்ஸாக்டாக தெரியாது, அதனால் அரவுண்டு 1552 லண்டனில் ஈஸ்ட் ஸ்மித்ஃபீல்டு என்கின்ற இடத்துல இவர் பிறந்திருக்காரு. ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆங்கில கவிதைக்கு இவருடைய அர்ப்பணிப்பு மிக 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 அதிகம். ஏன்னா சாசருக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் ஒரு வறண்டு போய் கிடந்த இங்கிலீஷ் போயட்ரிக்கு ஒரு பெரிய நீர் அருவியாக வந்தவர் ஸ்பென்சர். அதனால் இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி ரொம்ப கிரேட். இப்போது மறுமலர்ச்சி காலத்தில் இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா உண்மையான கவிஞர்களும், அதாவது இமிட்டேட் பண்ணுற கவிஞர்கள் இல்லை, த ரைட் போயட்ஸ், த ரியல் போயட்ஸ், ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சி காலத்தில் இருந்து த ரியல் போயட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ரியல் போயட்ஸ் எல்லோரையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினவர், அதாவது எல்லோருடைய மனதையும் கவர்ந்து ஸ்பென்சர் மாதிரி கவிதை எழுதணும் என்று நினைக்க வைத்தவர் ஸ்பென்சர். இவர் அளவுக்கு வேறு எந்த போயட்டுமே மற்ற கவிஞர்களை கவரலை, அவங்கள கைட் பண்ணல. ஸ்பென்சர் மாதிரி எழுதணும் அப்படின்னு ஸ்பென்சருடைய கவிதைகளை படித்தோன்னே சே இதே மாதிரி நாமளும் எழுதணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பைரேஷன் ஆகிருக்கணும். அப்புறம் ஸ்பென்சருடைய கவிதைகள்லாம் மற்ற கவிஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களாக இருந்துச்சு. அதனால தான் சார்ல்ஸ் லேம்ப் இவரை போயட்ஸ் போயட் என்று சொல்லுவார். அப்போ போயட்ஸ் போயட் என்று இவரை அழைத்தவர் யார்? சார்ல்ஸ் லேம்ப். மில்டன், ஜான் மில்டன், பாரடைஸ் லாஸ்ட் எழுதின ஜான் மில்டன், ப்ரவுன், த டூ ஃப்ளெட்சர்ஸ், ஃப்ளெட்சரில் 2 பேர் இருக்காங்க அந்த ஃப்ளெட்சர்ஸ், அப்புறம் தாமஸ் மூர், இவங்க எல்லாமே ஸ்பென்சர்னுடைய டிசிப்பிள்ஸ் அப்படின்னா அவருடைய சீடர்கள், அதாவது ப்ரொஃபஸ்டு டிசிப்பிள்ஸ் அப்படின்னா அவங்க அறிவித்து கொண்ட சீடர்கள். நாங்கள்லாம் ஸ்பென்சருக்கு சீடர்களாக இருக்க பெருமைப்படுகிறோம் என்று தங்களை சீடர் என்று அறிவித்து கொண்ட சீடர்கள் இவங்கெல்லாம், ஜான் மில்டன், ப்ரவுன், த டூ ஃப்ளெட்சர்ஸ் அண்ட் தாமஸ் மூர். கவுலி என்ன சொல்கிறார்னா, ஃபெய்ரி குயின் படித்ததுக்கு அப்புறம்தான் நானே ஒரு பெரிய போயட் ஆனேன், நான் போயட் ஆனதுக்கு காரணமே ஸ்பென்சர்னுடைய ஃபெய்ரி குயின் தான் என்று கவுலி சொல்கிறார். ஷேக்ஸ்பியர்ஸ்னுடைய லாங்குவேஜ் புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர்னுடைய லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்பென்சர்னுடைய ப்ரில்லியண்ட் எக்ஸாம்பிள் பூரா ஷேக்ஸ்பியர்னுடைய லாங்குவேஜ்லேயும் பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் நம்ம ஷேக்ஸ்பியர் ஸ்பென்சருக்காகவே பேஷனேட் பில்கிரிம் என்ற ஒரு போம் ஒன்று எழுதியிருக்கார். அதுதான் ஷேக்ஸ்பியர் ஸ்பென்சருக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை, அவருடைய பேஷனேட் பில்கிரிம். இது ஸ்பென்சரை பற்றி ஸ்பென்சரை ரொம்ப புகழ்ந்து எழுதின ஒன்று. ட்ரைடன், ஜான் ட்ரைடன், ஆல் ஃபார் லவ், அப்சலாம் அண்ட் அகிட்டஃபல் என்ற கவிதைகளெல்லாம் எழுதின ஜான் ட்ரைடன் என்ன சொல்கிறார்னா, ஸ்பென்சர் தான் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். தி ரேப் ஆஃப் த லா
எழுதுன அலெக்சாண்டர் போப், அவர் என்ன சொல்கிறார்னா, ஸ்பென்சர்னுடைய ஏதோ ஒன்று அதுதான் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னை சின்ன வயசுலேருந்து நான் வயசாகிற வரைக்கும் ஸ்பென்சர்னுடைய கவிதைகளில் இருக்கின்ற ஏதோ ஒன்று தான் என்னை ரொம்பவும் ப்ளீஸ் பண்ணுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் தாம்சன், அவர் ஸ்பென்சரை பற்றி சொல்லும்போது மை மாஸ்டர் ஸ்பென்சர் அப்படி தான் எப்பொழுதுமே தாம்சன் சொல்லுவார். இதெல்லாம் வேர்ட்ஸ்வர்த். வேர்ட்ஸ்வர்த் ஸ்பென்சரை பற்றி அவருடைய நொபிலிட்டி, நொபிலிட்டினா ஒரு உன்னதமான தன்மை, ப்யூரிட்டி தூய்மையான தன்மை, ஸ்வீட்னஸ் இனிமை, இவைகளை பற்றி வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப புகழ்கிறார். பைரன், ஷெல்லி, கீட்ஸ் இவங்களும் கூட ஸ்பென்சர்னுடைய சீடர்கள் தான். த ப்ரீ ரஃபைலைட், த ரஃபைலைட் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதற்கு முன்பு இருந்தவர்களெல்லாம் ஸ்பென்சர்னுடைய வேர்ட் பெயிண்டிங் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளிலேயே ஒரு அழகான படம் பிடித்து காட்டுவார், அதுதான் வேர்ட் பெயிண்டிங். அதனால் கவரப்பட்டவர்கள். பிக்சரஸ் டிஸ்கிரிப்ஷன், அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போதே அந்த உருவம் நம்ம கண் முன்னாடி வந்து தெரியும் படம் போட்ட மாதிரி. அப்படி ஸ்பென்சர்னுடைய வார்த்தைகள், அவருடைய பிக்சரஸ் டிஸ்கிரிப்ஷன், இவைகளினால் கவரப்பட்டவர்கள் தான் த ரஃபைல் மூமெண்ட்டுக்கு முன்பாக இருந்தவர்கள். இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்பென்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கும் தொடருது. இன்றைக்கும் கவிதை எழுதுபவர்களில் பலர் ஸ்பென்சரை இமிட்டேட் பண்ணி எழுதுகிறாங்க. அதனால தான் ஸ்பென்சரை பொயட்ஸ் பொயட் என்று சார்ல்ஸ் லேம்பு சொன்னதை நாம் எல்லோரும் ஒத்துக்கிறோம். அடுத்தது இவரை த செகண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். ஸ்பென்சர் ஒரு பொயட், அவர் பொயட் மட்டும் இல்லை, மற்ற பொயட்ஸுக்கும் ஸ்காலர்ஸுக்கும் ஒரு பொயட். அதாவது சாதாரண மனிதனுக்கு நீங்கள் ஒரு அறிஞனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, பல அறிஞர்களுக்கு அறிஞர்களாக இருக்கீங்கள்ல, அதுதான் ரொம்ப சிறந்தது. அதனால தான் ஸ்பென்சர் மற்ற கவிஞர்களுக்கும் மற்ற ஸ்காலர்ஸ் அறிவாளிகளுக்கும் ஒரு பொயட்டாக விளங்குகிறார். இவர் ஒரு பெரிய ஸ்காலர். ஸ்காலர்னா கிரீக் ரோம், கிரீஸினுடைய இட்டாலி, லாட்டின். ஸோ லாட்டின் கிரீக்கில் இருக்கிற பழமையான கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் தரமாக படித்தவர். அதனால தான், அதாவது இவர் இங்கிலாண்டில் பிறந்தவர், ஆனால் கிரீக் லாட்டினில் இருக்கிற, அதாவது கிரீஸ் ரோமில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர், பழைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் நல்ல தரவாக கரைச்சி குடித்த ஒரு பெரிய அறிஞர் இவர். ஸோ அதனால் உண்மையிலேயே நீங்கள் ஸ்பென்சரை ரசித்து படிக்கணும் அப்படின்னா இந்த கிரீக் லாட்டினில் இருக்கிற புராண கதைகள், அந்த இலக்கியங்கள், அதில் இருக்கிற பேஸ்டரல் ட்ரெடிஷன், பேஸ்டரல் என்று சொன்னாலே ஒரு கிராமிய சூழலில் ஒரு ஷெப்பர்ட், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன், அவனுக்கு துணையாக இருப்பவள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இவங்களை பேக்ரவுண்டாக வச்சு எழுதுகிற ஒரு மரபுக்கு பேர் பேஸ்டரல் ட்ரெடிஷன்னு பேர். இந்த பேஸ்டரல் ட்ரெடிஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பழைய கிரீஸ் அண்ட் ரோம்னுடைய கிளாசிக்கல் மித்தாலஜி, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தெரிஞ்சிருக்கணும். பிளாட்டோ அரிஸ்டாட்டனுடைய ஃபிலாசபி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பென்சரை உங்களால் மிக அருமையாக ரசிக்க முடியும். அல்லது இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லும்போது கேட்டால் ரசிக்க முடியும். ஸ்பென்சர் சார்ஸருக்கு முன்னாடி, அதாவது ஸ்பென்சருக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த கவிதை எழுதினவர் சார்ஸர் தான். அதுக்கு முன்னாடி யார், அதுக்கப்புறம் யாருமே இல்லை. சார்ஸர்னுடைய ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன், ரொம்ப எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது அப்படின்னா அவருடைய கேன்ட்ரிபரி டேல்ஸ், ஒரு ப்ரொலாக் டு த கேன்ட்ரிபரி டேல்ஸ், கேன்ட்ரிபரி கதைகள் தான். ஆனால் அந்த அளவுக்கு யூரோப்பியன் ரைட்டர்ஸ், ஐரோப்பிய எழுத்தாளர்கள் யாரும் அந்த அளவுக்கு அட்பார், சமமாக சார்ஸருக்கு சமமாக சொல்லக்கூடிய யூரோப்பியன் ரைட்டர்ஸ் அப்போ யாருமே இல்லை.
ஆனால் ஸ்பென்சர் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சரை தரமாக படித்து அதனுடைய மிக சிறந்த விஷயங்களை அவர் தன்னுடைய கவிதைகளில் இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்கார். ஸோ அப்படி எழுதி 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 கடைசியில் அந்த கிளாசிக்கல் போயட்ஸ் இருக்காங்க இல்லையா, எந்த கிளாசிக்கல் போயட்ரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லாம் தரவாக படித்து இவர் கவிதை எழுதும்போது இவருடைய கவிதைகள் அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரை விட மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது இவர் எழுதி எழுதி இவர் எதை ஃபாலோ பண்ணி எழுதினாரோ அதை விட மிக சிறப்பான கவிதைகளை எழுதுகிற மாதிரி அவர் ஆயிட்டார். அதே சமயத்தில் இவர் கிரீக் ரோம் ட்ரெடிஷனை வச்சு தானே எழுதியிருக்காரு. அப்படின்னா இவர் இருக்கிறது இங்கிலாண்டு, இங்கிலாண்டுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும்ல இல்லையா, அதான் நேட்டிவ் ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷனை இவர் கைவிட்டுட்டாரா இல்லை அப்படின்னா அப்படியும் இல்லை. அவர் கிரீக் ரோம் ட்ரெடிஷனையும் அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அதனுடைய கிளாசிக்கல் மித்தாலஜி அவைகளின் அடிப்படையில் இங்கிலீஷ் ட்ரெடிஷனை மிஸ் பண்ணாமல் இங்கிலீஷ் ட்ரெடிஷனில் இருக்கிற சிறப்புகளையும் உள்வாங்கி எழுதியிருக்கார். அதான் ஸ்பென்சருடைய சிறப்பு. ஸோ இந்த மாதிரி செஞ்சதுனால யூரோப்பியன் போயட்ரி ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற கவிதைகளிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்தை இங்கிலீஷ் போயட்ரிக்கு வாங்கி கொடுத்தவர் ஸ்பென்சர். அதனால தான் இவரை நாம் என்னன்னு சொல்கிறோம், போயட்ஸ் போயட்னு சார்ல்ஸ் லேம்பு சொன்னதை நாம் ஒத்துக்கிறோம். ஆமாம், ஐரோப்பிய போயட்ரிக்கு இணையாக ஆங்கில கவிதைகளை கொண்டு வந்து நிலை நிறுத்தியவர் நம்முடைய ஸ்பென்சர். இவருடைய ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் தான் ஸ்பென்சரை ஒரு போயட்ஸ் போயட் என்று சொல்ல வச்சிச்சு. அதாவது சார்ல்ஸ் லேம்பு வந்து ஸ்பென்சரை போயட்ஸ் போயட்னு சொல்கிறார். எதை வச்சு சொன்னார் அப்படின்னா, இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் என்ற கவிதையை படித்ததுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் லேம்பு வந்து இதை சொல்கிறார். அதனால் இவருக்கு அந்த போயட்ஸ் போயட் என்ற பெயர் வாங்கி கொடுத்த கவிதை த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் என்ற கவிதை தான். ஸோ இந்த கவிதை பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இவர் போயட்ஸ் போயட் அப்படின்னு ஆகிறார். ஸோ இதுதான் இங்கிலீஷில் வந்த ஃபஸ்ட்டு பேஸ்டரல் போயம். பேஸ்டரல் போயம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிராமிய சூழ்நிலையில் ஒரு ஷெப்பர்ட் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவனை அடிப்படையாக வைத்து அவனை ஹீரோவாக வச்சு ஒரு கிராமிய சூழலில் பேக்ரவுண்டில் எழுதப்படுகின்ற கவிதை. ஸோ இங்கிலீஷில் தோன்றின ஃபஸ்ட்டு பேஸ்டரல் போயம் அப்படின்னு கேட்டால் அது எதை குறிக்கும், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் இங்கிலீஷில் நிறைய பேஸ்டரல் போயம்ஸ் வந்துச்சு, ஆனால் எது வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்தது இது தான். அப்புறம் இதை மாடலாக வச்சு ஸ்பென்சர்னுடைய ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை மாடலாக வைத்து கொண்டு இங்கிலீஷில் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியமாக நிறைய கவிதைகள் வந்துச்சு. ஸோ இந்த போயம் தான் இங்கிலீஷ் கிரேட் எலிசபெத்தன் போயட்ரி, அதாவது குயின் எலிசபெத் காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் எழுதின அந்த கவிதைகளினுடைய ஒரு அவுட்பர்ஸ்ட், அதற்கு காரணம் த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் என்ற இந்த கவிதை தான். ஸோ இதை இந்த கவிதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த கவிஞர்கள் எல்லோருமே நாங்கள் ஸ்பென்சருக்கு வாழ்க்கையில் கடன்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதனால தான் இவரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், போயட்ஸ் போயட் அப்படின்னு சொல்கிறோம். டவுடன் அப்படிங்கிறவர் இவரை த ரஃபேல் ஆஃப் போயட்ஸ், ரஃபேல் அப்படின்னா தேவதூதன் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ கவிஞர்களின் தேவதூதன் என்று ஸ்பென்சரை டவுடன் குறிப்பிடுகிறார். ஸோ சார்ல்ஸ் லேம் போயட்ஸ் போயட்டுங்கிறாரு, டவுடன் வந்து த ரஃபேல் ஆஃப் போயட்ஸ்னு சொல்கிறார். ஸோ இது எல்லாம் இருந்தும் கூட, இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட ஸ்பென்சர்னுடைய கவிதைகளில் சில லிமிட்டேஷனாக சின்ன சின்ன குறைகள் இருக்குது. இதை மெக்காலே எப்படி சொல்கிறார்னா, ஸ்பென்சரை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவர் ஒரு ஹார்ட் போயட், ரொம்ப டிஃபிகல்ட் போயட் அப்படின்னு மெக்காலே சொல்கிறார். ஸோ மெக்காலே என்பவன் எவ்வளோ பெரிய கவிஞன், ஸோ அவனே சொல்கிறான் அப்படின்னாக்க அப்படி தான்.
ஸ்பென்சரை அவ்வளவு ஈஸியாக படிக்க முடியாது, கொஞ்சம் டஃப்பான ஒரு பாயிண்ட் தான். ஸோ இங்கே ஒரு மாடர்ன் ரீடர், இப்போ உள்ள ஒரு ரீடர் படிக்கிறவன் ஸ்பென்சர்னுடைய ஃபெய்ரி குயினை படிக்கிறான்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற ஆலிகரி ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஆலிகரி என்று சொன்னால் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பெரிது மொழிதல் அணி. கவிஞர் தான் எதை சொல்லுகின்றாரோ அதை விட்டுவிட்டு வேற ஒன்றை சொல்லி செல்வது. ஸோ இப்போ இதை நீங்கள் படிக்கும்போது இன்னொன்று உங்களுக்கு புரியும் இல்லையா. இதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ரால்ஃப் ஹாட்சன் எழுதின புல். ஒரு அந்த புல்லுங்கிறது தெரியும், காளமாடு. அது ஒரு இளம் கன்றில் ஒரு சிங்க கூட்டம் புலியவே எதிர்த்து நிற்குமா, இளம் கன்று பயம் அறியாதுன்னு. அப்படி இருந்தது, அப்படியே கடைசியில் வந்து அது வந்து அதன் முதுகில் ஒரு புண்ணு இருக்குது, அதில் ஒரு காக்கா கொத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை வாழை தூக்கி அந்த காக்காயை விரட்டக்கூட அதுக்கு சக்தி இல்லாமல் வயதாகி போய் அப்படியே வாயிலிருந்து எச்சு ஒழுகிட்டு கீழே விழுந்து கிடக்கு. இதை தான் ஒரு கவிஞர் எழுதுகிறார். இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இளம் வயசில் மனுஷன் அப்படி தான் இருப்பான். ஆனால் வயோதிக காலத்தில் அவனுடைய வேலையுமே செஞ்சுக்க முடியாமல் படுத்திருப்பான், கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, எழுந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியாத சூழ்நிலை கூட இருப்பான். ஸோ கவிஞர் இதைத்தான் சொல்ல வர்றாரு. ஆனால் அவர் ஒரு மாட்டை பற்றி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ மாட்டை பற்றி சொன்னாலும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணணும், இதை மனிதர்களுக்கு தான் இதை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் அல்லிகரின்னு பேர். இப்போ ஃபெய்ரி குயினில் அவர் ஒன்று சொல்கிறாரு. அப்போ இவர் எதை சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா, ஆனால் அது புரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இவர் சொல்கிறது இப்போ சில இந்த கிசு கிசு எழுதுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த நடிகை அப்படிமா, அது எந்த நடிகைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. மூணு எழுத்து நடிகை, நமக்கு மூணு பேரை தெரியும் மூணு எழுத்து நடிகைன்னு வச்சுங்க. அப்போ இந்த நடிகை அந்த நடிகை நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருமா இல்லையா. அவன் சொல்கிறத தெளிவாக சொல்ல மாட்டான், ரெண்டு எழுத்து நடிகை, அஞ்சு எழுத்து நடிகைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடும். சொல்லும்போது நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அஞ்சு எழுத்து நடிகைன்னா ஒவ்வொரு நடிகை பேராக எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இதுவாக அதுவானு குழம்பி போயிடும் இல்லை. இந்த மாதிரி தான் ஃபெய்ரி குயின் படித்தீங்கன்னா அந்த அலிகரி வந்து குழப்பமாக இருக்கும். அடுத்தது இப்போ இவருடைய புத்தகத்தை படிக்கும்போது சில இடங்கள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சுட்டு ஒரு படித்து முடிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு டயர்டாகும், இல்லை ஒரு மாதிரி டஃப்பாக எழுதியிருப்பார். சில இடங்கள் நமக்கு ரொம்ப புரியாமல் போயிடும், நம்முடைய கவனத்தை சில இடங்கள் ஈர்க்காது. அப்படியே கவனம் அப்படி சில சினிமா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டல் அடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் மறுபடியும் சூடு பிடிக்கும். அது மாதிரி இவருடைய கவிதைகளில் சில இடங்கள் ஒரு டல் அடிக்கிற வேலையெல்லாம் செய்யும், நம்முடைய கவனத்தை ஈர்க்காமலும் போயிடும். சில இடங்களில் ஒரு ட்ரமேட்டிக் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு ஹியூமர் மாதிரி இருக்கும் ஆனால் ஹியூமரஸாகவும் இருக்காது. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா மெலோடி, அந்த இசை வந்து ரொம்ப ஒரு மொனாட்டனஸாக இருக்கும். சில இடங்களில் இவர் ரொம்ப பழைய வார்த்தைகளை போடுவார், இப்போ ஐஸ்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் இதற்கு பழைய ஸ்பெல்லிங் வந்து ஐன், இஒய்என்இ. ஸோ ஐஸ்னு போட்டால் எல்லாருக்கும் புரியும், வேணும்னே ஐன்னு போடுவார். அதே மாதிரி ஷேம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷெண்ட்னு போடுவார், பழைய வார்த்தை அது. இப்படி சில இடங்களில் வேணும்னே சில பழைய வார்த்தைகளை பயன்படுத்திடுவார். அப்போ நமக்கு அதுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இவரிடம் உள்ள சில குறைபாடுகள். எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் ஸ்பென்சர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்பதை மறுக்க முடியாது. இவருடைய ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 1579 எழுதப்பட்ட ஒரு கவிதை. இது ஒரு பேஸ்டரல், மறுமலர்ச்சி காலத்தில் ஒரு பேஸ்டரல், ஆக்சுவலாக பேஸ்டரல் கிடையாது, ஒரு பேஸ்டரல் பேக்ரவுண்டில் செயற்கையாக, அதாவது உண்மையிலேயே ஒரு இடையனை பற்றி எழுதலை, ஒரு ஆளை பற்றி ஆனால் ஒரு இடையன் மாதிரி வைத்து கொண்டு எழுதுவது. அதனால தான் இது ஆர்டிஃபிஷியல், செயற்கையான ஒரு பேஸ்டரல் போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதுறதுக்கு இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை தியோக்ரிட்டஸ் அண்ட் வெர்ஜில்ஸ் பியூகோலிகா. இட் இஸ் இன்ஸ்பயர்ட், இது தியோக்ரிட்டஸ்னாலையும் வெர்ஜில்னுடைய பியூகோலிகாவினாலும் இன்ஸ்பயர்ட் பண்ணப்பட்டு எழுதப்பட்ட ஒரு கவிதை. இதில் நிறைய பேச்சுரல் ஈக்கலாக்ஸ் இருக்கும்.
இது ஒரு வருஷத்தில் எப்படி 12 மாதங்கள் இருக்கோ அதே மாதிரி 12 பேஸ்டரல் ஈக்குலாக்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாருனா, இந்த பேஸ்டரல் ஃபார்மை பயன்படுத்தி ஒரு சட்டையர், சட்டையர்னா தெரியும், ஒரு இன்டைரக்டாக ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஆலிகரி சொல்ல வந்ததை விட்டுட்டு வேறு ஒன்றா சொல்கிறது, இது எல்லாமே இந்த பேச்சுரல் செட்டப்பில் இதை அவர் அமைத்துக்கிறார். அதை அமைத்து ஒரு அரசியல் நிலையையும் சமூக நிலையையும் அரசியல் நிலையையும் ஒரு பேச்சுரல் பேக்ரவுண்டில் அலிகரியாக சொல்லியிருப்பார். இதில் இதில் இன்னொன்று இருக்குது, இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரில் இவருக்கு ராஸ்லின் என்ற ஒரு பெண்ணு மேலே ஒரு காதல் இருந்திருக்கு ஸ்பென்சருக்கு, ஆனால் அந்த காதல் நிறைவேறாத காதல், அந்த காதலையும் இதுக்குள்ளே அவர் வந்து இன்டைரக்டாக சொல்கிறார். முதன் முதலாக ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் தான் இங்கிலீஷ் போயட்ரியில் ஒரு ரிச்னஸையும் ஒரு அழகான பிக்சோரியல் குவாலிட்டி, அந்த கவிதையை படிக்கும்போதே அழகான ஒரு கிராமிய காட்சியை நம் கண்முன்பாக நிறுத்துவார் ஸ்பென்சர். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கவிதை த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். இதில் ஸ்பென்சர் அவருடைய திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பார், எல்லாத்தையும் பயன்படுத்தி பல ஓல்டு டைம் பழங்காலத்தில் பயன்படுத்தின பழைய மீட்டர், மீட்டர் அப்படின்னாக்க 4 வரியில் எழுதுறது, 6 வரியில் எழுதுறது, 3 வரியில் எழுதுறது, பென்டாமீட்டர், ஹெக்ஸாமீட்டர், ஹெப்டாமீட்டர், மீட்டர் அப்படின்னு லிட்டரரி ஃபார்ம்ஸில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அந்த பழைய மீட்டரை பயன்படுத்தி அதே சமயத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அந்த மீட்டரில் ஒரு மாஸ்டரியாக இவர் செஞ்சுருப்பார். ஸோ இவர் இதை எழுதும்போது நிறைய பழைய போயட்ஸிலிருந்து நிறைய வார்த்தைகளை, அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டாரம், அந்த வட்டார மொழிகளிலிருந்து நிறைய வார்த்தைகளை இவர் வாங்கியிருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்து திருநெல்வேலி மாவட்டம்னா அங்கே சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, சில வார்த்தைகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தமிழ் பேசுகிறவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, அது மாதிரி நம்ம காவேரி டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் சில வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தை இங்கே அவ்வளோவா இருக்காது, இந்த வார்த்தை அப்படியே அங்கே அவ்வளோவா இருக்காது இல்லையா. அது மாதிரி இவர் எந்த பகுதி அந்த பகுதி அந்த வட்டார மொழிகளில் உள்ள வார்த்தைகளையும் பழைய கவிஞர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளையும் இவர் நிறைய அப்படியே கடன் வாங்கி பயன்படுத்தியிருப்பார். இவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கேயிக், ஆர்கேயின்னா ஒரு பழமையானது, ஒரு பழமையான ஸ்டைல், ஆனால் அந்த பழமையான ஸ்டைலை ரொம்ப சிறப்பாக அடாப்டட் த டயலக்ட் அண்ட் அலிட்டரேஷன் ஆஃப் த மிட்லேண்ட்ஸ் அண்ட் த நார்த். இங்கிலாண்டினுடைய மிட்லேண்ட் மையப்பகுதி, நார்த் வடக்கு பகுதியில் சொல்லுகின்ற டயலக்ட் என்றால் வட்டார மொழி, அந்த வட்டாரத்தில் பேசப்படுகின்ற மொழி. ஸோ மிட்லேண்ட் அண்ட் நார்த்தில் பயன்படுத்தின டயலக்ட் வட்டார மொழியையும் அலிட்டரேஷன் அந்த மோனை, எதுகை மோனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவைகளையும் பயன்படுத்தி இதை மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார். இது ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை பற்றி நம்ம சும்மா தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அடுத்தது அமோரிட்டி. அமோரிட்டி என்பது 88 சானட்ஸ். சானட்ஸ்னால் ரெண்டு வகை இருக்குது, சானட்ஸ் என்றும் நம்ம லிட்டரரி ஃபார்ம்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். சானட்ஸில் பெட்ரார்க்கன் சானட்ஸ், எலிசபெத்தன் சானட்ஸ்னு ரெண்டு இருக்குது. இவர் 88 பெட்ரார்க்கன் சானட்ஸை எழுதியிருக்கார். பெட்ரார்க்கன் சானட்ஸ் அப்படின்னா ஒரு 8 வரி, ஒரு 6 வரி. அந்த 8 வரியை 2 நாளாக பிரிச்சிருப்பாங்க, அந்த 6 வரியை 2 3 பிரிச்சிருப்பாங்க. ஆக 2-4 வரி, 2-3 வரி கொண்ட 14 வரி பாடல், இதுக்கு தான் பெட்ரார்க்கன் சானட்ஸ்னு பேர். எலிசபெத்தன் சானட்ஸ்னால் 3-4 வரி இருக்கும், கடைசியில் ஒரு 2 வரி இருக்கும், முன்னால் 12, கடைசியில் ஒரு கப்லெட் 2, 12-2-14. இது எலிசபெத்தன் சானட்ஸ். ஷேக்ஸ்பியர் எழுதுனதெல்லாம் எலிசபெத்தன் சானட்ஸ், ஸ்பென்சர் எழுதுனதெல்லாம் பெட்ரார்க்கன் சானட்ஸ். ஸோ இந்த பெட்ரார்க்கன் சானட்ஸில் ஸ்பென்சர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு எலிசபெத் பாயில் அப்படிங்கிற ஒருத்தியோட தான் கல்யாணம் நடந்துச்சு 1594. அந்த பெண் மீது இவர் கொண்ட காதல் அப்படியே அது வந்து கடைசியில் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லவ், அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் லவ் எண்டிங் இன் மேரேஜ்,
இதைத்தான் இந்த 88 சானட்ஸ்லையும் இவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். 1594 தான் அந்த எலிசபெத் பாயிலை மேரேஜ் பண்ணுறாரு. அதுவரையிலும் அந்த காதலிக்க ஆரம்பித்ததுலேருந்து மேரேஜ் ஆன வரைக்கும் 88 சானட்ஸில் அவர் சொல்லிடுறார். ஸோ இந்த சானட்ஸில் இவருடைய ஃபீலிங்ஸ், அந்த லவ் பண்ணும்போது, மேரேஜ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும்ல அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெளிவாக இவர் சொல்லிடுறார். இவருடைய சானட்ஸ் எப்படி இருக்கும், சிட்னியினுடைய சானட்ஸை விட, சிட்னியினுடைய அஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கவி சானட் தொகுப்பு, அதை விட ஒஸ்தியாக இருக்கும். ஆனால் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு சிறப்பாக இருக்கார். ஷேக்ஸ்பியர் 154 சானட்ஸ் எழுதியிருக்கார். ஸோ அந்த ஷேக்ஸ்பியர் எழுதின 154 சானட்டை விட கீழே இருக்கும், ஆனால் சிட்னி எழுதின சானட்டை விட ஒஸ்தியாக இருக்கும். ஸோ இவருடைய சானட்ஸ் சிட்னிக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் இடையில் வைக்கத்தக்க ஒரு சானட்ஸ். இவர் தான் இங்கிலீஷ் சானட்ஸுடைய ஃபோர் ரன்னர், முன்னோடி. அதாவது சானட்டை இட்டாலியிலிருந்து கொண்டு வந்தவங்க வயட் அண்ட் சரே. ஆனால் இங்கிலீஷில் சானட்டை எழுதி அதை அவங்க எழுதும்போது அப்படியே லாட்டின் மாடலை ஃபாலோ பண்ணி எழுதினாங்க. ஆனால் இங்கிலீஷ் சானட்ஸுக்கு முன்னோடியாக இருந்தது இவர் தான். ஸோ இவருடையது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஹி சானட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 குவாட்ரைன்ஸ் வித் தி ரைமிங் ஸ்கீம், ஏபிஏபி, பிசிபிசி, சிடிசிடி, இந்த மாதிரி இருக்கும். கடைசியில் ஒரு கப்ளட். இந்த சானட்ஸ் எல்லாமே ஒரு பியூர் லவ், அவருடைய உண்மையான காதலை வெளிப்படுத்தும். இதுதான் இவருடைய சானட்ஸ், அமோரட்டி. அடுத்தது எப்பித்தலாமியான், அடுத்தது புரத்தலாமியான், அடுத்தது ஃபெய்ரி குயின். இதுதான் இவர் எழுதுன முக்கியமான கவிதைகள். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோட இந்தது முடிஞ்சு போயிடும். எப்பித்தலாமியான், எப்பித்தலாமியாங்கிறது 1595 அமோரட்டி எழுதின அதே பீரியடில் அப்படியே எழுதினது எப்பித்தலாமியான். இது ஸ்பென்சர்னுடைய கவிதையில் மிக உயர்ந்த சாதனை அப்படின்னா அது எப்பித்தலாமியானை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு வெட்டிங் சாங், இது ஒரு திருமண பாடல். இது எப்பித்தலாமியா என்ற ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அந்த ட்ரெடிஷனின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு திருமண பாடல் எப்பித்தலாமியான். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஸ்டான்ஸா, இதனுடைய ஸ்டான்ஸா புறாமே ஒரு இர்ரெகுலராக அதை வந்து இட்டாலியன் கான்சோன், அந்த இட்டாலியன் கான்சோன் என்கின்ற இர்ரெகுலர் ஸ்டான்ஸா மாடலை பயன்படுத்தி இங்கிலீஷில் இவர் எழுதியிருக்காரு இந்த எப்பித்தலாமியான். இது வந்து வெட்டிங் டே, அந்த வெட்டிங் டே காலையிலிருந்து இரவு சூரிய சந்திர ஒளி வர்ற வரைக்கும் இருக்கின்ற அந்த 24 hours, இந்த 24 hours தான் 24 ஸ்டான்ஸா, 24 மணி நேரம், 24 ஸ்டான்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஹவர்லையும் என்னென்ன மாதிரி செலிப்ரேஷன்ஸ், எந்தெந்த மாதிரி அந்த மேரேஜ்னால் அந்த மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த இந்த மணிக்கு இந்த செலிப்ரேஷன், அடுத்து இது, அடுத்து இதுன்னு அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மணிலையும் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்கிறார். ஸோ இது, ஸோ லவ், லவ்வுக்கு இவர் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஹானர் தான் இந்த கவிதை. இந்த கவிதை ஒரு லிரிக், அதாவது ஒரு லிரிக் அப்படின்னா காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்று லிரிக். ஸோ இது லிரிக் வகையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு லிரிக் அப்படின்னு சொன்னால் அது எப்பித்தலாமியான் அப்படி தான் சொல்லலாம். இது மெலோடி, மெலோடினா இசை, இசையிலையும் அழகுலையும் இதை சர்பாஸ் பண்ண மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை. அதே மாதிரி இதனுடைய பேஷன், உணர்வுகள், அதுலேயும் இதை மிஞ்ச ஆளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு கவிதை இது. இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் பேஜன் ஆர் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த மாஸ்கினுடைய அடிப்படையில் இதுதான் இதனுடைய ஃபார்ம், அமைப்பு. இதனுடைய அமைப்பு ஒரு மாஸ்க் மாதிரி, லிட்டரரி ஃபார்மில் பாருங்கள், மாஸ்க்னு நான் போட்டிருக்கேன். மாஸ்க்னால் பொதுவாக இது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வெட்டிங் சாங்னாவே எப்படி இருக்கும்,
எல்லாம் மகிழ்ச்சி தான். வெட்டிங் சாங்கில் துன்பத்திற்கு வருத்தத்துக்கு சோகத்துக்கு இடமே இல்லை. எல்லாம் ஒரே எங்கே பார்த்தாலும் ஆட்ட பாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதான். அப்போ என்ன இருக்குன்னா இதில் அருமையான இசை இருக்கும். ஸோ இதில் முழுக்க முழுக்க எப்படி மாஸ்கில் வந்து இசைக்கு தான் இதில் முக்கியத்துவம், அதே மாதிரி இதுலேயும் வந்து இசைக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஒரு எலிசபெத்தன் மாஸ்கினுடைய ஃபார்மில் இது எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே எலிசபெத்தன் பீரியடில் மாஸ்க் ரொம்ப பாப்புலர். அந்த மாஸ்கினுடைய வடிவத்தில், மாஸ்க் எழுதலை அதனுடைய வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை எபித்தலாமையான். ஸோ ஆனால் இது எழுதும்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக மாஸ்க் எப்படி இருக்குமோ அதிலிருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி பர்சனல் அண்ட் ப்ரைவேட் ஜாய், தனிப்பட்ட மனிதனுடைய மகிழ்ச்சி, தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வுகள், இதை சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். நீங்கள் ட்ரெடிஷ்னல் மாஸ்க்னாக்க இப்போ தீபாவளி திருவிழா, தீபாவளி திருவிழான்னா ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி, ஊரில் தேர் திருவிழா எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு காதலிக்கிறான் அவனால் அவனுக்கு மாத்திரம்தான் அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி, நமக்கு என்ன இருக்குது இல்லையா? அப்போது ட்ரெடிஷ்னலான மாஸ்கினுடைய அடிப்படையில் அந்த ஃபார்மில் பர்சனல் பேஷன், பர்சனல் பேஷன், பர்சனல் ஜாய், இதை உள்ள மிங்கிள் பண்ணி இவர் எழுதியிருப்பார். அதான் இதில் இவருடைய சிறப்பு. ஸோ இதில் புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ், திருமண சடங்குகள் இருக்கும் இல்லையா, எல்லா சடங்குகளையும் இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அதனால் இதில் இந்த திருமண சடங்குகள்லாம் கிறிஸ்தவ மத சடங்குகள் மட்டும் இல்லாமல் கிரீக் ரோமன் மித்தாலஜிஸ் இருக்கு இல்லையா, கிரேக்க ரோமானிய புராணங்களில் சொல்லப்படுகின்ற சடங்குகள், அதையும் இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் கிறிஸ்டியன், அதனால் கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரீக் ரோமன் மித்தாலஜியில் இருக்கிற அந்த ரிச்சுவல்ஸ், அந்த சடங்குகளையும் இதுக்குள்ளே உள்ள நுழைச்சி எல்லாத்தையும் எழுதியிருப்பார். ஆனால் எதை எழுதினாலும் எல்லாத்துலேயும் ஒரு சின்சியரிட்டி, ஒரு நேர்மை, தூய்மை எல்லாமே இவருடைய கவிதைகளில் இருக்கும். இது எபித்தலாமியான். அடுத்தது புரத்தலாமியான். இதுவும் ஒரு வெட்டிங் சாங் தான். இது இவருடைய ஃப்ரெண்டு, இது வந்து ஒரு டபுள் மேரேஜ், ரெண்டு வர்ச்சுவஸ் லேடிஸ், லேடி எலிசபெத், லேடி கேத்தரின் சாமர்செட். லேடி எலிசபெத்துக்கும் லேடி கேத்தரின் சாமர்செட் இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. மாப்பிள்ளை யாருன்னா எம் ஹென்றி கில்ஃபோர்டு, எம் ஹென்றி கில்ஃபோர்டு, எம் வில்லியம் பீட்டர். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும், இந்த ரெண்டு பெண்களுக்கும் திருமணம் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னாக்க, இவருடைய நெருங்கிய நண்பரான ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர். அந்த ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் என்பவர் ஸ்பென்சர்னுடைய பேட்டர்ன், ஸ்பென்சர்னுக்கு அவருடைய கவிதைகள் எல்லாத்துக்கும் துணையாக நிற்கக்கூடிய ஒரு பிரபு ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர். அதனால் அந்த பிரபுவினுடைய இரண்டு மகள்களுக்கு நடக்கின்ற திருமணத்திற்கு, அதாவது ஆக்சுவலாக திருமணம் நடக்கிறது 8th November 1596, ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த புரத்தலாமியான இவர் எழுதி முடிச்சிட்டார். இதை ஒன்று பார்க்கணும், எபித்தலாமியான் அவருடைய காதல், அதனால் அந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது இன்னொரு ரெண்டு பேருக்கு இடையில் இருப்பிருக்கின்ற காதல், அவங்க மேரேஜ். அதனால் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு இமோஷன் குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ புரத்தலாமியான் எபித்தலாமியானை விட சின்னது, ஆனால் எபித்தலாமியான் அளவுக்கு ஒரு பெரிய கிராண்ட்னஸ், நொபிலிட்டி, பியூரிட்டி இதில் இல்லை. எல்லாம் இருக்குது, எபித்தலாமியானில் உள்ள எல்லாம் இருக்குது, ஆனால் அதில் உள்ள அந்த கிரேட்னஸ், நொபிலிட்டி, பியூரிட்டி, அந்த இமோஷன் எல்லாமே இதில் கொஞ்சம் குறைச்சதான். இது வந்து ஒரு சமூக கடமை, தன்னுடைய பேட்டர்ன், அவருடைய ரெண்டு டாக்டர்ஸ், அவங்களுக்கு நாம் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை, அந்த கடமைக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் அதே இது வந்து எபித்தலாமியான்ங்கிறது அவருடைய லவ், அப்போ அந்த லவ்வில் ஏற்படுகின்ற உணர்வுகள் இருக்கும்ல அதில் எழுதுனது. அதனால் புரத்தலாமியானை விட எபித்தலாமியான் தான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுக்காக புரத்தலாமியான் மட்டும் இல்லை, புரத்தலாமியான் நல்ல கவிதை தான், ஆனால் இதை விட எபித்தலாமியான் சிறப்பாக இருக்கும். கடைசியாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது த ஃபெய்ரி குயின். இது கிட்டத்தட்ட ஒரு ஜான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் மாதிரி 12 புத்தகங்களுக்கு பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஒன்று ஃபெய்ரி குயின்.
இப்போ நீங்கள் பேரடைஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ஒன், புக் டூ, புக் த்ரீ, புக் ஃபோர், புக் நைன், புக் டென், லெவன், டுவெல் அப்படின்னு 12 புக் இருக்குது. அது மாதிரி தான் ஃபெய்ரி குயினை இவர் பிளான் பண்ணார். ஸ்பென்சருடைய ஒர்க்லேயே மிக சிறந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா அது ஃபெய்ரி குயின் தான். இது வந்து அப்படியே ஸ்பென்சரை வந்து மில்டனுக்கு பக்கத்தில் கொண்டு போய், மில்டன் எவ்வளோ பெரிய கவிங்க இல்லையா, அவனுடைய பாரடைஸ் லாஸ்ட்டு, அவனுடைய லேலக்ரோ, இல் பென்சிரோஸும் அடிச்சிக்க முடியாது கவிதையில். அவனுக்கு இணையாக கொண்டு போய் ஸ்பென்சரை வைக்கிறது அப்படின்னாக்க அது இவர் எழுதின ஃபெய்ரி குயினால் தான். இந்த ஃபெய்ரி குயினை இவர் ஒரே சிட்டிங்கில் எழுதலை, அப்பப்போ எழுதியிருக்கார். இதில் ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் வந்து 1590 எழுதினார். இந்த ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் 1590 பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் 3 புக்ஸ், அடுத்த 3 புத்தகம் 1596, மொத்தம் 6 புக்கு. அப்புறம் 2 காண்டோஸ் அண்ட் 2 ஸ்டான்சஸ் ஆஃப் புக் 7, 7வது புத்தகம். இது பாஸ்துமஸ்ஸாக 1609 வெளிவருது. பாஸ்துமஸ் அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கவிஞன் இறந்ததற்கு பின்னர் அந்த கவிதை வெளிவந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாஸ்துமஸ்னு பேர். இந்த புக் 7 வந்து, புக் 7 முழுசு கிடையாது, 2 காண்டோ அப்புறம் 2 ஸ்டான்ஸா, இதுதான் புக் 7. இது 1609 வெளிவருது. ஆக முழுசாக முடிக்கலை. சாசனுடைய கேண்ட்ரிபரி டெய்ல்ஸும் பிளான் பண்ணார், ஆனால் அவ்வளவும் அவரால் எழுதி முடிக்க முடியலை. அது மாதிரி தான் ஸ்பென்சரும் 12 புக்குக்கு பிளான் பண்ணார், 6 புக்கு வெளியில் வந்துச்சு. அந்த 7th புக்கில் கொஞ்சோண்டு அவர் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெளியே வந்துச்சு. ஆனாலும் ஃபெய்ரி குயின் மிகச்சிறந்த ஒன்று தான். இதனுடைய கதாநாயகன் யார்னாக்க, கிங் ஆர்த்தர். அந்த கிங் ஆர்த்தர் அப்போ சின்ன வயசில் பிரின்ஸ் ஆர்த்தராக இருக்கும்போது வந்துச்சு. இந்த ஆர்த்தர் வந்து குளோரியானா என்கின்ற ஒரு குயின், ஒரு ஃபெய்ரி லேண்டினுடைய குயின் குளோரியானா, அவளை இவர் திருமணம் செய்து கொள்கின்றார். இதனுடைய பிளாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இலாபரேட்டான பிளாட்டு, அதனால் நிறைய இன்சிடென்ட்ஸு. இப்போ நீங்கள் மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய கதை. நீங்கள் ஒரு கதை போய்கிட்டே இருக்கும்போது தனியாக அதுலேருந்து ஒரு கதை போகும், அதுலேருந்து இன்னொரு கதை போகும், அதுலேருந்து இன்னொரு கதை போகும். ஸோ நீங்கள் அப்படி போய்ட்டு அப்புறம் மறுபடியும் மெயின் ஸ்டோரிக்கு வரணும்னா அப்படி போயிட்டு திரும்பி மெயினுக்கு வரணும். அது மாதிரி தான் இதுவும். இதில் ஒரு கதை, கதைக்குள்ளே கதை, கதைக்குள்ளே கதைன்னு இப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய டைக்ரெஷன்ஸு நிறைய இருக்கும், நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய சம்பவங்கள், நிறைய இன்சிடென்ட்ஸு, நிறைய கிளை கதைகள் எல்லாமே உள்ள ஒன்று. இது ஒரு ரிமார்க்கபிள் அலிகரி. அலிகரினா இதுவும் ஒரு பிரிது மொழிதல் அணிதான். இந்த அலிகரி ஃபஸ்ட்டு 2 புக் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இவர் என்ன மனசில் வச்சு இதை எழுதியிருக்காருன்னு புரியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோவா இருக்காது. இதில் என்ன அலிகரி இதில் இருக்குது அப்படின்னா, 3 வகையான அலிகரி இருக்குது. 1, 12 நைட்ஸ். கிங் ஆர்த்தருக்கு 40 வீரர்கள். அந்த 40 நைட்ஸில் 12 நைட்ஸ் வந்து 12 குணங்களை குறிக்குது. இந்த ஒவ்வொரு நைட்டினுடைய அட்வென்ச்சர், சாகசங்கள் இருக்கு இல்லையா, அந்த சாகசங்கள்லாம் ஒவ்வொரு வர்ச்சு, ஒவ்வொரு நற்குணங்களினுடைய வர்ச்சுவை புகழ்கிற மாதிரி இருக்குது. இப்போது பிறருக்கு வழங்குவது அப்படின்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு நைட்டை வச்சுக்குவோம். அந்த நைட்டு வந்து எப்படியெல்லாம் பிறருக்கு வழங்கியிருக்காரு, எப்படியெல்லாம் பிறருக்கு செய்கிறார் என்பதை இதில் வந்து அவர் மிகவும் சிறப்பாக சொல்லுவார். இது மாதிரி சிம்பாலிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். இது மாதிரி ஈச் ஆஃப் த 6 புக் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங், ஒன்றொன்றும் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துது. ஹோக்கிறார் அதை அமைத்து ஒரு அரசியல் நிலையையும் சமூக நிலையையும் அரசியல் நிலையையும் ஒரு பேஸ்டரல் பேக்ரவுண்டில் அலிகரியாக சொல்லியிருப்பார். இதில் இன்னொன்று இருக்குது. இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரில் இவருக்கு ராஸ்லின் என்ற ஒரு பெண்ணு மேலே ஒரு காதல் இருந்திருக்கு ஸ்பென்சருக்கு, ஆனால் அந்த காதல் நிறைவேறாத காதல். அந்த காதலையும் இதுக்குள்ளே அவர் வந்து இன்டைரக்டாக சொல்கிறார். முதன் முதலாக ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் தான் இங்கிலீஷ் பொயட்ரியில் ஒரு ரிச்னஸையும் ஒரு அழகான பிக்சோரியல் குவாலிட்டி,
அந்த கவிதையை படிக்கும்போதே அழகான ஒரு கிராமிய காட்சியை நம் கண்முன்பாக நிறுத்துவார் ஸ்பென்சர். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கவிதை த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். இதில் ஸ்பென்சர் அவருடைய திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பார். எல்லாத்தையும் பயன்படுத்தி பல ஓல்டு டைம் பழங்காலத்தில் பயன்படுத்தின பழைய மீட்டர், மீட்டர் அப்படின்னாக்க நாலு வரியில் எழுதுறது, ஆறு வரியில் எழுதுறது, மூணு வரியில் எழுதுறது, பென்டாமீட்டர், ஹெக்ஸாமீட்டர், ஹெப்டாமீட்டர், மீட்டர் அப்படின்னு லிட்டரரி ஃபார்ம்ஸில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அந்த பழைய மீட்டரை பயன்படுத்தி அதே சமயத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அந்த மீட்டரில் ஒரு மாஸ்டரியாக இவர் செஞ்சுருப்பார். ஸோ இவர் இதை எழுதும்போது நிறைய பழைய போயட்ஸிலிருந்து நிறைய வார்த்தைகளை, அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டாரம், அந்த வட்டார மொழிகளிலிருந்து நிறைய வார்த்தைகளை இவர் வாங்கியிருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் வந்து திருநெல்வேலி மாவட்டம்னா அங்கே சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, சில வார்த்தைகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தமிழ் பேசுகிறவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி நம்ம காவேரி டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் சில வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தை இங்கே அவ்வளோவா இருக்காது, இந்த வார்த்தை அப்படியே அங்கே அவ்வளோவா இருக்காது இல்லையா. அது மாதிரி இவர் எந்த பகுதி அந்த பகுதி அந்த வட்டார மொழிகளில் உள்ள வார்த்தைகளையும் பழைய கவிஞர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளையும் இவர் நிறைய அப்படியே கடன் வாங்கி பயன்படுத்தியிருப்பார். இவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கேயிக், ஆர்கேயின்னா ஒரு பழமையானது இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒன்று. இது அதனால தான் ஸ்பென்சரை வந்து ஒரு பெயிண்டர் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, வார்த்தைகள்னாலேயே படம் வரைகின்ற ஓவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இணையாக வார்த்தைகள்னால் ஒரு அழகான பெயிண்ட்டை தீட்டக்கூடியவங்க யாருமே கிடையாது. இவர் கவிதைகளில் பார்த்திங்கன்னா புதிய வார்த்தைகளை இவரே உருவாக்குவார். அதே சமயத்தில் இவருக்கு நிறைய ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலியிலேருந்தெல்லாம் நிறைய வார்த்தைகளை வாங்கி அவைகளை தன்னுடைய கவிதையில் பயன்படுத்துகிறார். அதே சமயத்தில் வழக்கு ஒழிந்து போன வார்த்தைகளை, வழக்கு ஒழிந்து ஆப்ளிவியான் என்றால் ஃபர்காட்டன், மறந்து போன, வழக்கு ஒழிந்து போன மறந்து போன பழைய வார்த்தைகளெல்லாம் திரும்பி கொண்டு வரார் இல்லையா. இதுக்கு ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ஐஸ்னு போடுறது ஐன்னு போடுவார், இதெல்லாம் பழைய வார்த்தை, அதெல்லாம் கொண்டு வருவார், இதெல்லாம் செய்வார் இவர். இவருடைய பொயட்டிக்கல் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்த தலைமுறை பின்பற்றுகின்ற மாதிரியான ஒரு பொயட்டிக் ஸ்டைலை இவர் உருவாக்கியிருக்கார். அடுத்தது இவருடைய மிக மிக முக்கியமானது, இவர் ஒரு ஸ்டான்ஸா ஃபார்மை உருவாக்கினார். இதுவும் நீங்கள் லிட்டரரி ஃபார்ம்ஸில் ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் தெரியும், அதில் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா என்ற ஒரு வகையான ஸ்டான்ஸாவை இவர் உருவாக்கியிருக்கார். இது ஆங்கில இலக்கியத்திற்கு இவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம், இவருடைய ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா. இதை எல்லா இலக்கிய விமர்சகர்களும் புகழ்ந்திருக்காங்க, எல்லா கவிஞர்களும் இதை பின்பற்றியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் லைன் ஸ்டான்ஸா. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நாலு அடியில் இருந்தால் அது வெண்பா, ரெண்டு அடியில் இருந்தால் அது திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி குரட்பா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இது பார்த்தீங்கன்னா ஒம்பது வரியில் இருக்கும், நைன் லைன் ஸ்டான்ஸா. இதில் ரெண்டு குவாட்ரைன்ஸ் இருக்கும், டூ லிங்க்டு குவாட்ரைன்ஸ், அது வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும், கடைசியில் அலெக்சாண்ட்ரினில் முடியும். அலெக்சாண்ட்ரின் அப்படின்னா பன்னெண்டு சிலபிள் இருந்தால் அதுக்கு பேர் அலெக்சாண்ட்ரின் பேர். ஸோ ரெண்டு குவாட்ரைன், ரெண்டு நாலு வரி, அந்த கடைசி ஒன்பதாவது வரி வந்து அலெக்சாண்ட்ரின். அந்த அலெக்சாண்ட்ரின் அப்படின்னாக்கா பன்னெண்டு சிலபிள் இருந்தால் அதுக்கு பேர் அலெக்சாண்ட்ரின் பேர். இந்த அலெக்சாண்ட்ரின் என்னும்ன்ற பத்தாவது வரி இருக்குது பாருங்க, இது அந்த ஒன்பதாவது வரி, இது எட்டாவது வரியோட ரைம் பண்ணும். அதனால் இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபிஏபி பிசி பிசி சி. இது ஒரு விசித்திரமானது. இதில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா ஏபி மறுபடியும் ஏ வருது, ஸோ முதல் வரி மூணாவது வரியோட ரைம் பண்ணும். செகண்ட் இருக்கிற பி பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு, ஐம் சாரி, ரெண்டு நாலு அஞ்சு ஏழு, ரெண்டு நாலு அஞ்சு ஏழு, நாலு இடத்துல பி வருது. சி பார்த்திங்கன்னா ஆறு
எட்டு ஒம்பது மூணு இடத்துல பி வரும். அப்போது ஒன்று நாலு இடத்துல ரைம் பண்ணணும். இந்த ஒம்பது லைனில் பி வந்து நாலு இடத்துல ரைமிங் சே ஹே பே வே இப்படி முடிக்கணும். இந்த ஏ ஏன்னு முடிக்கணும் அந்த வரியில். ஒன்று மூணு இடத்துல ஒரே மாதிரி முடிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ இட் இஸ் வெரி ஹார்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம். இதில் ஒன்று நாலு தடவை வருது, இன்னொன்று மூணு தடவை வருது. ஸோ கவிஞனுக்கு இதை கரெக்டாக பார்த்து எது எந்த லைனில் எந்த வட போடணும் பார்த்து எழுதுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இந்த சிரமமான விஷயத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி காட்டியவர் ஸ்பென்சர். அதனால தான் இந்த ஃபார்முக்கு ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா என்று பேர். இந்த வடிவத்தை இங்கிலீஷ் போயட்ரிக்கு வழங்கியவர் இவர் தான். ஸோ இப்போ இவ்வளவு சிறப்புகள் ஸ்பென்சருக்கு இருக்குது. ஸோ ஸ்பென்சரை நாம் தரவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ.